யுத்தம் இல்லாமல் சொல்லுங்க இளைப்பார பண்ணினான். எங்கள் வாழ்க்கை யுத்தங்கள் தினந்தோறும் நடக்கிற வனாந்திர வாழ்க்கை அல்ல, யுத்தமே இல்லாத கானான் வாழ்க்கை. இளைப்பார பண்ணினான். கானான் என்பது சுதந்திரிக்கிற தேசம். அது கானான் என்பது சண்டை போட்டு போகிற தேசம் கிடையாது. அவர் சண்டை போட்டனால நம்ம போகிற தேசம் இல்லையா? சொல்லுங்கள். ரிப்பன் கட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. இந்த தேசத்தை குறித்து ஒரு மூணு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன், வாசிப்போம். முதலாவது, கானான் என்பது வனாந்திரம் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. வனாந்திரம், அடுத்து கானான். சுயத்துக்கு சாகாதவன்லாம் வனாந்திரத்திலே இருக்கான். அதை யோர்தானுக்கு முன்னாடி சுயத்துக்கு செத்தவன் கானானுக்கு போயிடுறான். நான் கர்த்தருக்காக உயிர் கொடுப்பேன்றவன்லாம் வனாந்திரத்தில் இருப்பான். நான் அல்ல கிறிஸ்துவே, அவன்லாம் கானானுக்கு வந்துடுறான். ஸோ ரெண்டு வாழ்க்கை, சரியா? இந்த வனாந்திர வாழ்க்கை என்பது யுத்தத்தின் வாழ்க்கை. நான் ஜெயிப்பேன்னு சொல்கிற வரைக்கும் உனக்கு யுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வனாந்திரம் யுத்தம், யுத்தத்தில் வெற்றி. ஆனால் யுத்தம், யுத்தத்தில் வெற்றி, யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன வாழ்க்கை? வனாந்திர வாழ்க்கை. யாத்திராகம் 17:16 வாசிப்போம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கர்த்தரின் யுத்தம் நடக்கும். வனாந்திரம் என்பது யுத்தம் நடக்கிற இடம். ஆனா கானான் என்பது, யோசுவா வாசிப்போம் 21:43-44 கானான் தேசம் வாசிப்போம். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல், யுத்தமே இல்லாமல் இளைப்பார பண்ணினார். கையத்தட்டு இளைப்பார பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் இல்லாமல் சொல்லுங்க, இளைப்பார பண்ணினார். எங்கள் வாழ்க்கை யுத்தங்கள் தினந்தோறும் நடக்கிற வனாந்திர வாழ்க்கை அல்ல, யுத்தமே இல்லாத கானான் வாழ்க்கை. இளைப்பார பண்ணினார். இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாரம் என்பது உலக கவலை அல்ல. இயேசு சொன்னது பாரம் என்பது என்ன? சில அதிகாரத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பரிசேரே சதுசேரே, மனுஷர்கள் செய்ய முடியாத கட்டளைகளை சுமையாக கெட்டி ஜனங்கள் மீது பாரமாய் வைக்கிறீர்கள். அப்போ பாரம் என்பது என்ன? கட்டளைகள். அடுத்து இயேசு சொல்கிறாரு, வருத்தப்பட்டு இந்த கட்டளைகள் என்கிற பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கு கானான் சொல்லுது, அவர் இளைப்பார பண்ணினார். ஓ, கானானுக்குள் நுழைந்தால் இளைப்பாறுதல், கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் வாழ்க்கை எதுவோ அதுவே கானானின் வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு யுத்தம் இல்லை. இளைப்பாறுதல் வனாந்திர வாழ்க்கை அல்ல, கானான் வாழ்க்கை. தாவீதின் வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை. அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால என்ன கட்டலை? ஆலயத்தை கட்டலை, கட்ட முடியல. ஆனால் சாலமுன் சொன்னான், என் தகப்பனாய் தாவீதோ தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போகணும்னு விரும்பினாரு, போகிற வரல சண்டை போட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் ஸ்கூலுக்கு போகல. ஆனால் என் நாட்களில் தேவன் இளைப்பாறுதலை கொடுத்தார். அதனால நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்றான். என்னைக்கு இளைப்பாறுதல் வருதோ அன்னைக்கு தான் கர்த்தருக்கு நீ பெரிய காரியங்களை சாதிப்பாய், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது சண்டை கோழியாகவே தெரியக்கூடாது. எல்லாம் கர்த்தர் முடிச்சிட்டார். அங்கே தாவீது முடித்தார், இங்கே தாவீதின் குமாரன் முடித்தார். ஆமென்.
காணான் என்றால் யுத்தம் இல்லை. எத்தனை பேர் காணான்குள்ளே இருக்கீங்க? ஆமாம், யுத்தம் இல்லை. யுத்தம் கிடையாது சார் உங்கள் சிந்தனையில், அது இதுன்னு சொல்லுவோம். இல்லை, யுத்தம் இல்லை, யுத்தமே இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புறீங்க. ஆனால் யுத்தம் இருக்குன்னு ஏதோ ஒரு மனசு சொல்லிக்கிட்டே வருது பாருங்க. உங்களுக்கு ஓரத்தில் வெளியிலேருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்கா? ஆ, வருவோம், வராமல் எப்படி போவோம்? வருவோம், வராமல் எப்படி போவோம்? யுத்தம் இல்லைடா, யுத்தம் இல்லைடா, சொல்லுங்கள், யுத்தம் இல்லைடான்றீங்களே, அதுதான் யுத்தமே, அவ்வளோதான். அதை நீங்கள் சொல்லும்போது இந்த மனதளவில் இருக்கிற யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களே ஒழிய உண்மையான யுத்தம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இதில் ஸ்ட்ராங்காக ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மைண்டில் கூட உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. இப்போ தான் உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இனி எனக்கு யுத்தம் இல்லை, சொல்லுங்கள். இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றும் காண்பது இல்லை. இனி எனக்கு யுத்தம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கானானுக்குள் வந்திருக்கிறோம், இயேசுக்குள் வந்திருக்கிறோம். அவர் எங்களை இளைப்பாற பண்ணுகிறார். கரங்களை திருக்கத்தர் கண்டி சொல்லுவோம்.